கிண்ணம், மூணு சுழி இந்த கிண்ணம், இங்கே வந்து பந்து இந்து இந்து. பந்து மேலம் இம், இதெல்லாம் வந்து அந்த மூக்கு அந்த தொண்டை அந்த இடத்துல சவுண்டு வரணும், அதெல்லாம் வந்து மெல்லினம் அப்படின்றாங்க. மான், அதே மாதிரி இங்கே மெய்ய எழுத்துக்கள் பாருங்கள், சங்கு. நெக்ஸ்ட்டு கண்ணாடி, மஞ்சளில் இஞ்சி, இதில் வந்து ஆந்தை, மாம்பழம், மீன், இதெல்லாம் வந்து என்னது மெல்லின மெய்ய எழுத்துக்கள். அடுத்து வந்து இடையின மெய்ய எழுத்துக்கள், என்னென்ன இடையின மெய்ய எழுத்துக்கள், ஈ இரு இல்லு இவ்வு இழு இல்லு, இதெல்லாம் வந்து இடையின மெய்ய எழுத்துக்கள். ஃபஸ்ட் என்ன வரும், என்னது இது பாய், பாய் வந்து மெல்லின சாரி இடையின எழுத்து என்ன வரும், இ பாய். நெக்ஸ்ட் மாணவர், நெக்ஸ்ட் பார்க்கிறது பள்ளி இல்லு வருதுங்களா. அடுத்து செவ்வாழை, தமிழ், பள்ளி. அதே மாதிரி இங்கே என்ன பண்ணுங்க, மெல்லின இடைநிலை மெய்ய எழுத்துக்கள் வட்டம் பண்ணணும், காய், தேர் ங்களா. இதே மாதிரி மற்ற எக்ஸைஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து ஒருமை பன்மை. ஒருமை அப்படின்னா ஒன்னே ஒன்று இருக்கிறது என்ன சொல்லணும், நம்ம ஒருமை சொல்லுவோம். இதுவே வந்து அதிகமாக இருந்தது அப்படின்னா பன்மை அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இங்கே ஒரு மீன் இருக்குது என்ன சொல்லுவோம், மீன் சொல்லுவோம். இதுவே வந்து ஒரு ரெண்டு மூணு மீன் இருந்தது, ஒரு நாலஞ்சு மீன் இருந்தால் என்ன சொல்லுவோம், மீன்கள். அந்த காயில் கல் சொல்கிற வந்து இதுதான் வந்து பன்மை. இப்போ பாருங்கள் இங்கே மீன் இருக்குது, இங்கே என்ன வரும், மீன்கள். இங்கே வந்து பந்து இருக்குது, இங்கே பந்துகள். கிளி இருக்குது, என்ன வரும், கிளிகள். எறும்பு, எறும்புகள். யானை, யானைகள். இதெல்லாம் வந்து என்னென்னா ஒருமையில் இருக்கிறத பன்மையாக மாற்றணும். இப்போ இங்கே பாருங்கள் பன்மை சொற்களை ஒருமை சொற்களை மாற்ற போகிறோம். ஆமைகள், எத்தனை ஆமை இருக்குங்க, மூன்று ஆமை இருக்கிறதால ஆமைகள் போடுறோம். இங்கே என்னக்கு ஒரே ஒரு ஆமை இருக்குது, ஸோ என்ன வரும், ஆமை. ஆமைனா இது மட்டும்தான் எழுதணும், இந்த கல் வராது, ப்ளூரல் அதாவது பன்மைக்கு மட்டும்தான் வரும். ஆமை. சீப்புகள் அப்படிங்கும் சீப்பு. தாமரைகள், தாமரை. நாய்கள், நாய். மரங்கள், மரம். ஓகேங்களா, தேங்க்யூ சில்ட்ரன்.